ஒரு முறை புத்தர் பார்த்தீங்கன்னா அவங்களோட சீடர்களோடு சேர்ந்து ஒரு மரத்தடியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் அங்கே ஒரு மன்னர் ஒருத்தர் வந்தார். அவர் பேர் பார்த்தீங்கன்னா அஜாத் சத்ரு. அந்த மன்னர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு புத்தரை வந்து வணங்கினார். வணங்கிட்டு புத்தர்கிட்ட பேச தொடங்கினார். புத்தர்கிட்ட என்ன சொன்னார்னா, ஐயா நீங்கள் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து உங்களோட சீடராக மாற ஆரம்பிச்சிட்டேன். இதனால் என்ன ஆச்சுன்னா, நான் இவ்வளோ நாளாக கடைப்பிடிச்சிக்கிட்டு இருந்த பல விஷயங்களை என்னால் சரியாக நடத்த முடியலை. நான் மன்னராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப கொடுமைக்காரனாக இருந்தேன். மக்களை வந்து ரொம்ப தண்டிச்சுக்கிட்டு இருந்தேன். சின்ன சின்ன தவறுகளுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு தண்டனை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் எப்போ நான் வந்து உங்களை மீட் பண்ணணும், எப்போ உங்களை வந்து சந்தித்து உங்களுடைய போதனைகள்லாம் கேட்டனோ, அன்னையிலிருந்து நான் வந்து திருந்திட்டேன். யாருக்குமே தீங்கு விளைவிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட என்னுடைய ஆட்சியை நடத்திக்கிட்டு வரேன். ஆனால் இப்போ என்னாச்சுன்னா, நான் இப்படி வந்து நல்லபடியாக இருக்கிறத வந்து பல பேருக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. எனக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை எல்லாமே குறைஞ்சி போயிடுச்சு. நான் சொன்னால் அந்த ஆர்டர்ஸை வந்து யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. இதனால் என்னென்னா, நான் வந்து சரியாக அரசால முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் சொல்கிறாரு. புத்தர் வந்து எல்லாத்தையுமே அமைதியாக கேட்குறாரு. கேட்டு முடிச்சுட்டு மன்னர்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நான் வந்து என்னுடைய போதனைகள்லாம் சொன்னேன், அதை வச்சு நீ ஒரு நல்ல மனிதராக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய குறிக்கோளாக இருந்துச்சு. ஆனால் நீ வந்து ஒரே அடியாக உன்னுடைய கடமைகளிலிருந்து விலகணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் இது எதுவுமே சொல்லலை. உனக்கு புரியும்படி சொல்லணும்னா உனக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதை ஒன்று சொன்னார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருந்துச்சு. அந்த ஆலமரத்தில் ஒரு பெரிய பாம்பு ஒன்று ரொம்ப நாளாக வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். அந்த மரத்து பக்கத்தில் யாராவது வந்தாங்கனாவே அவங்கள வந்து கடிக்க வந்துடும். ஒரு சில டைம் கடிச்சும் வச்சிரும். இதனால் என்னென்னா, பல மக்கள் வந்து அந்த பாம்புக்கிட்ட கடி வாங்கியிருக்காங்க. இதனால் எந்த ஒரு அந்த கிராமத்தில் இருக்கிற எந்த மக்களுமே அந்த மரத்து பக்கம் கூட போகிறதுக்கு ரொம்ப பயப்பட்டாங்க. அந்த மரத்தையே பார்த்தீங்கன்னா அந்த மரத்து நிழலில் கூட யாருமே நிற்கிறது கிடையாது. எல்லாருமே கொஞ்சம் ஒதுங்கி ஒதுங்கி போயிடுவாங்க. இப்படியே பல நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. அந்த பாம்பு பார்த்திங்கன்னா யாரையுமே நெருங்க விடாமல் ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த மரத்திலே வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சமயம் ஒரு துறவி ஒருத்தர் அந்த கிராமத்துக்கு வந்தார். அவர் அந்த ஆலமரத்தை பார்க்குறாரு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஆலமரம். இவர் வந்து ரொம்ப தூரம் நடந்து வந்தார் வெயிலில். அதனால் சரி கொஞ்சம் நேரம் அங்கே வந்து இளைப்பாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தோட நிழலில் போய் உட்காரலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த வழியில் ஒரு சில மக்கள்லாம் வந்து மாடு பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க. அவங்க வந்து இந்த துறவியை கூப்பிட்டு, ஐயா தயவு செஞ்சு அந்த மரத்துக்கிட்ட போகாதீங்க, ஏன்னா அந்த மரத்தில் வந்து ரொம்ப பெரிய ஒரு பாம்பு ஒன்று இருக்குது. அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும், ரொம்ப கோபமாக இருக்கும், யார் பக்கம் போனாலுமே கடித்து வச்சிரும். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் அந்த மரத்து பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறாங்க. ஆனால் இந்த துறவி வந்து அதெல்லாம் கேட்டுட்டு, அது பரவாயில்லைங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு நடந்து அந்த மரத்து பக்கம் போயிட்டார். அந்த மரத்தாண்டை போயிட்டு அந்த நிழலில் உட்காண்ட்ருக்காரு. அந்த பாம்பு பார்த்திங்கன்னா யாரோ உட்காண்ட்ருக்கிறத பார்த்த உடனே அந்த பொந்துலேருந்து வேகமாக வெளியில் வருது. இந்த துறவியுமே அந்த பாம்பை பார்க்குறாரு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த துறவி வந்து அந்த பாம்போட கண்ணை நேருக்கு நேராக பார்த்து ஒரு சில மந்திர வார்த்தைகள்லாம் சொல்கிறாரு. சொன்ன உடனே பார்த்திங்கன்னா அந்த பாம்பு என்ன பேச வருதோ அது வந்து இவருக்கு புரியுது. நார்மலான மனிதர்கள்லாம் வச்சிங்களேன், அந்த பாம்போட சத்தம் மட்டும் தான் மனிதர்களுக்கு கேட்கும். ஆனால் துறவிக்கு வந்து அந்த பாம்போட சத்தம் வந்து என்ன சொல்ல வருது அப்படிங்கிற வார்த்தைகளாகவே கேட்குது. இந்த பாம்பு பார்த்திங்கன்னா இந்த துறவியை பார்த்து, யார் நீங்கள், எதுக்காக என் மரத்து பக்கம் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக கத்தி கேட்குது. அதுக்கு அந்த துறவி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நான் வந்து ரொம்ப தூரத்தில் நடந்து வரேன், வெயில் நடந்து வந்ததுனால ரொம்ப களைப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே இளைப்பாறதுக்காக உட்காந்தேன். ஆனால் உன்னை பற்றி இந்த கிராம மக்களை ரொம்ப தவறாக பேசுகிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்புக்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த பாம்பு சொல்லுது, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து என்னுடைய உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து எல்லாருமே கடிக்கிறேன். மற்றபடி நான் யாரையும் எதுவும் பண்ணுறது கிடையாது. யாராவது என்னுடைய மரத்துக்கு என்னுடைய எல்லைக்குள்ளே வந்தாங்கன்னா தான் நான் கடிக்கிறேன், என்னோடய தற்காப்புக்கு தான் நான் கடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு சொல்லுது. உடனே அந்த துறவி சொல்கிறாரு, அதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனால் நீ கடித்ததுனால பல பேர் வந்து இங்கே இறந்து போயிருக்காங்க, அவங்களுடைய உயிர் போகிறதுக்கெல்லாம் நீ தான் காரணமாக இருக்க, இதெல்லாம் ரொம்ப தவறான செயல் இல்லையா, நீ வந்து உன்னை தற்காத்துக்கிறது நல்லது தான், ஆனால் உன்னோட தற்காப்புக்காக மற்றவங்களோட உயிர் எடுக்கிறது எந்த விதத்திலும் சரியாகாது. ஏன்னா நீயும் பார்த்தீங்கன்னா உன்னுடைய உயிருமே ரொம்ப காலம்லாம் இருக்க போகிறது கிடையாது, எல்லாருமே ஏதோ ஒரு டைமில் இந்த மண்ணை விட்டு போக தான் போகிறோம், அதனால் நீ வந்து தற்காப்புக்காக மற்றவங்களை கொல்றது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய போதனைகளை சொல்கிறாரு. உடனே அந்த பாம்பு கேட்குது, அதெல்லாம் சரிங்க ஐயா, எல்லோரும் பயப்படுறாங்களே, ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி இவ்வளோ தைரியமாக அந்த மரத்துக்கிட்ட வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு கேட்குது. அதுக்கு அந்த துறவி சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு வந்து உயிர் மேலே பயம் கிடையாது,
நீ எனக்கு அடித்தாலும் பிரச்சனை கிடையாது, நீ எனக்கு அடிக்கலனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஏன் நான் வந்து எல்லாத்தையுமே இந்த உலகத்தில் இருக்க அனைத்து விஷயங்களுமே திறந்துட்டு தான் நான் வந்து துறவியாக வந்திருக்கேன், அதனால் எனக்கு என்னோடய உயிர் பற்றி எந்த ஒரு கவலையுமே கிடையாது, அதனால தான் தைரியமாக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாம்புக்கிட்ட இன்னொன்று சொல்கிறாரு, அது என்னென்னா, நீ வந்து உன்னோட உயிரை நினச்சி ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்க, அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் நீ வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக எல்லாருமே கடிச்சிக்கிட்டு இருக்க, அதனால் உன்னோட பயத்தை விட்டுரு, ஏன்னா எல்லாருமே ஒரு நாள் சாக தான் போகிறோம், அதனால் உன்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக மற்றவங்க உயிரை எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த பாம்புக்கு வந்து அப்போ தான் புரியுது. உடனே அந்த துறவியோட காலை சுற்றிட்டு அவரை வணங்குது. வணங்கிட்டு, ஐயா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் இவ்வளோ நல்லா ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் யாரையும் கடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு இந்த துறவியுமே கொஞ்சம் நேரம் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு வந்து அப்படியே மொத்தமாகவே மாறிடுச்சு, அதோடய குணநலங்கள் எல்லாமே மாற்றிக்கிடுச்சு. யாராவது தெரியாமல் அந்த பக்கம் வந்தால் கூட யாரையுமே கடிக்கிறது இல்லை, ரொம்ப அமைதியாகவே இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிராம மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, என்னென்னா அந்த பாம்பு வந்து யாரையுமே கடிக்கிறது இல்லை, ரொம்ப அமைதியாகிடுச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு சிலர் ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் வராங்கன்னா அந்த பாம்பை எடுத்து பார்க்குறாங்க, பாம்பை வந்து அடிக்கிறாங்க, பாம்பை வந்து சுரண்டி பார்க்குறாங்க. அந்த வழியில் போகிறவங்க எல்லாருமே அந்த பாம்பை சீண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் என்னென்னா டெய்லியுமே அந்த பாம்பு வந்து மக்கள்கிட்ட அடி வாங்கிக்கிட்டே இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அடி வாங்கி அது முகம்லாம் ரொம்ப ரத்தம் வந்து காயங்கள் அதிகமாகிட்டே இருந்துச்சு. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நரக வேதனை அனுபவிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பாம்பு. இதுக்கு முன்னாடியாவது அது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இப்போ அன்பாக அமைதியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே அடி வாங்கி ரொம்ப காயப்பட்டு ரொம்ப நரக வேதனையில் அது வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்துச்சு. இப்படியே ஒரு சில நாட்கள் போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த துறவி வந்து அந்த வழியாக வந்தார். வந்தவர் அதே மாதிரி அந்த மரத்தில் வந்து இளைப்பாடுறதுக்காக உட்காடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அந்த பாம்பை பார்க்குறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு வந்து மொத்தமாகவே அடையாளமே தெரியல, அந்தளவுக்கு வந்து முகம்லாம் ரொம்ப காயப்பட்டு ரத்தம் வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. இவர் இந்த துறவிக்கு வந்து ஒரே அதிர்ச்சி. உடனே கேட்குறாரு, நண்பா என்ன ஆச்சு உனக்கு, முன்னே பார்க்கும்போது நல்லா தானே இருந்த, ஏன் இந்த மாதிரி திடீர்னு இவ்வளோ காயம்லாம் பட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு துறவி கேட்குறாரு. அதுக்கு அந்த பாம்பு சொல்லுது, ஐயா அது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் தான் சொன்னீங்க யாரையும் காயப்படுத்தக்கூடாது யாரையும் கடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்னென்னா நான் வந்து யாரை பார்த்தாலுமே நான் சத்தம் கூட போடுறதில்ல, எப்பவுமே பாம்புன்னு பார்த்தீங்கன்னா உசுன்னு ஒரு மாதிரி சத்தம்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி சத்தம் கூட போடுறதில்ல, ரொம்ப அமைதியாக அன்பாக தான் எல்லோரும் பழகலாம்னு நினச்சேன், ஆனால் என்னென்னா நான் அன்பாக இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே என்னை வந்து அடிக்கிறாங்க, எல்லாருமே என்னை துன்புறுத்துறாங்க, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு சொல்லுது. உடனே அந்த துறவி சொல்கிறாரு, இங்கே பாரு நண்பா, நீ வந்து நான் சொன்ன போதனைகளை வந்து நீ தவறாக எடுத்துக்கிட்ட, நான் வந்து என்ன சொன்னேன்னா உன்னை வந்து யாரையும் கடிக்காத யாரையுமே காயப்படுத்தாத அப்படிங்கிறத மட்டும்தான் சொன்னேன், ஆனால் உன்னுடைய தற்காப்புக்காக நீ வந்து சத்தம் எழுப்பக்கூடாது, நீ வந்து மற்றவங்களை பயமுறுத்தக்கூடாதுன்னு நான் வந்து சொல்லவே கிடையாதுல்ல, அதனால் நீ வந்து உன்னோட தற்காப்புக்காக நீ வந்து மற்றவங்களை பயமுறுத்தி அப்படி இருந்தால் மட்டும்தான் உன்னால் வாழ முடியும், இல்லைன்னா உங்கள் நீ வந்து யாரையும் கடிக்க மாட்டே அப்படின்னு தெரிஞ்சால் எல்லாருமே அட்வான்டேஜ் எடுக்க தான் செய்வாங்க, அதனால் என்னுடைய போதனைகளையும் தவற எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பயமுறுத்த மட்டும் செய்யி, யாருக்கும் துன்பம் இழைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி சொல்கிறாரு. இந்த கதையை புத்தர் வந்து அந்த மன்னர்கிட்ட சொல்லிவிட்டு இப்போ அந்த மன்னரை பார்த்து கேட்குறாரு, மன்னா இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சா, நான் சொன்ன போதனையை நீங்கள் வந்து தவறாக எடுத்துக்கிட்டீங்க, அந்த பாம்பு போல தான் நீங்கள் வந்து அந்த போதனையை தவறாக எடுத்துக்கிட்டீங்க, நான் வந்து உங்களை வந்து ரொம்ப நல்ல மனிதராக இருங்க, மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்காதீங்கன்னு தான் சொன்னேன், ஆனால் நீங்கள் என்னென்னா அது வந்து ரொம்ப அன்பாக மக்கள்கிட்டலாம் ரொம்ப அன்பாக இருக்கிறங்கிற பேரில் உங்களுடைய கடமைகள்லேருந்து தவறுற மாதிரி ஆகிடுச்சு, நீங்கள் எப்போவுமே எந்த அளவுக்கு நீங்கள் கடுமையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆட்சி பண்ண முடியும், அப்போ தான் மக்கள்லையுமே பல தீயவர்கள்லாம் இருப்பாங்க, அந்த தீயவர்கள்லாம் நீங்கள் அடக்க முடியும், அதனால் நீங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு துறவி மாதிரி வாழுங்க, ஆனால் வெளியில் காட்டும்போது உண்மையான ஒரு மன்னர் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரியான ஒரு குணநலங்களை காட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் தான் மன்னருக்கே புரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எப்பவும் போல் ரொம்ப கடுமையாக தான் இருப்பார், ஆனால் உள்ளுக்குள்ளே எப்போவுமே ஒரு அன்பான ஒரு மனிதராக தான் இருந்தார். இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நம்ம பல பேர் இதை சொல்லி கேட்டிருப்போம், எப்போவுமே நல்லவங்களுக்கு தான் கஷ்டங்களை வந்து சேருது அப்படிங்கிற வாசகங்கள் எல்லாருமே சொல்லுவோம். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லவங்களாக இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க யாருக்கிட்டையுமே கோவப்பட மாட்டாங்க, யார் என்ன சொன்னாலுமே அதுக்கு திருப்பி பேச மாட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள் என்ன ஆகுதுன்னா நாளடைவில் அவங்கள மேலே எல்லாருமே அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவர் தான் எது சொன்னாலும் திரும்ப பேச மாட்டார்ல, எது சொன்னாலும் கோவப்பட மாட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காயப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. நாளடைவில் அந்த நல்ல மனிதர்கள் தான் மன அழுத்தத்துக்கும் டிப்ரெஷன் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கும் ரொம்ப அதிகமாக போக ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கெல்லாம் தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு நடிகராக இருக்கணும், எங்கே கோவப்படணுமோ அந்த இடத்துல கோவப்படத்தான் செய்யணும், இல்லைன்னா உங்களை வந்து அவங்க தரம் தாழ்த்த ஆரம்பிச்சிருவாங்க,
கோவப்படுங்க, ஆனால் அந்த கோபம் அவங்க உள்ளேருந்து வரக்கூடாது. ஒரு நல்ல நடிகர் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் மட்டும்தான் கோவப்படுவார், அந்த ஸ்டேஜ் பிளேக்கு மட்டும்தான் அந்த கோபம் தேவைன்னு அவருக்கு தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே அவருக்கு எந்த ஒரு கோபமே இருக்காது, ரொம்ப அமைதியாக இருப்பார். அதுபோல் ஒரு நல்ல நடிகராக இருங்க, கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படுங்க, பேச வேண்டிய இடத்துல பேசுங்க, ஆனால் அது வந்து உங்கள் உள்ளுக்குள்ளேருந்து வரக்கூடாது. வெறிய எளிப்படியாக ஒரு நடிகர் மாதிரி கோவத்தை வந்து ஒரு சின்ன ஸ்டேஜ் பிளே மாதிரி நீங்கள் கோவப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போங்க. இப்படி போனீங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலுமே உங்களை யாருமே சீண்ட மாட்டாங்க. நீங்களுமே உங்கள் வாழ்க்கையை ரொம்ப அமைதியாக ரொம்ப நிம்மதியாக நீங்கள் வாழலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.